ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பார்க்க இருக்கிறோன்னா, தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியுமா முடியாதா, அது குறித்து நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன கூறியிருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு அவங்களுக்கு அதிகாரம் ரத்து செய்ய இருக்கா இல்லையா, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. அதாவது கிராம சபை, அரசு வலைதளங்களை பயன்படுத்துவது எப்படி, வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், ஆர்டிஐ, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தீர்ப்பு வழக்கு எண் வந்து ரிட் பெட்டிஷன் நம்பர் 4575, இயர் வந்து 2022. இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா MHC madrashighcourt.tngovernment.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் அதில் ஜட்ஜ்மெண்ட் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுங்க. வழக்கு நம்பர் 4575, இயர் வந்து 2022. சப்மிட் கொடுத்தீங்கன்னா தீர்ப்பு வந்து இதில் PDF-ஆகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்டாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வழக்கினுடைய விரிவான விளக்கத்துக்கு போவோம். இந்த வழக்கு வந்து எப்படி ஆரம்பமாகுதுன்னா, சின்னம்மாள் அந்த பெண், ஒரு தாயார் வந்து மரிய பிரகாசம் அவங்களுடைய மகனுக்கு வந்து தன்னுடைய சொத்தை தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுக்குறாங்க. எப்போனா 2016. அது எழுதி கொடுத்துட்டு பல வருடங்கள் கழித்து அவங்க தன்னுடைய மகனும் சரிவர என்னை கவனிக்கவில்லை, எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆகிட்டுருக்கு, என்னை கவனிக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மூத்த குடிமகள் பாதுகாப்பு சட்டம் 2007 Section 23 படி என்னை பராமரிக்காதனால எனக்கு ஆதரவாக இருந்த அந்த ஒரு சொத்தை எனக்கு மீட்டு தாங்க, அதை கேன்சல் பண்ணி என்னுடைய பேருக்கு மீண்டும் மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் சின்னம்மாள் வந்து மனு கொடுக்குறாங்க. அதை விசாரித்த மாவட்ட ஆட்சியர் வந்து மூத்த குடிமகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி அந்த பத்திரத்தை ரத்து செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா அதில் நிபந்தனைகள் எதுவும் மென்ஷன் பண்ணலை. இருந்த போதும் அந்த தாயினுடைய வயதினையும் அவங்க பராமரிக்கப்படாத சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் வந்து அதை ரத்து செய்து அவங்களுடைய பெயருக்கு மாற்றிக்கொள்ளவும், மற்றும் அவங்களுடைய மகன் தன்னுடைய அந்த தாய்க்கு சின்னமால் அவங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் மூத்த குடிமகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி மாதந்தோறும் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இதை எதிர்த்து அந்த மகன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷனாக தாக்கல் பண்ணுறாங்க. தாக்கல் பண்ணும்போது அவங்க என்ன பாயிண்ட்லாம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, மூத்த குடிமகன் பாதுகாப்பு சட்டத்தில் நிபந்தனைகளை வந்து அவங்க நிபந்தனைகள் எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தாதான் அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியும், எனக்கு என்னுடைய தாய் எழுதி தந்ததில் எந்த ஒரு நிபந்தனைகளும் அவங்க மென்ஷன் பண்ணலை, ஆகவே மாவட்ட ஆட்சியர் இது ரத்து பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க அதில் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க. மீண்டும் அது போக மாவட்ட ஆட்சியர் சொன்னபடி இதுவரைக்கும் என்னுடைய தாய்க்கு மாதந்தோறும் நான் 2000 ரூபாய் செலுத்தி வருகிறேன் அப்படிங்கிறதையும் அதில் முன்வைக்கிறாங்க. இதை சட்டத்தின்படி, சட்ட சரத்துகளின்படி ஆராய்ச்சி செய்து இந்த வழக்கின் ஆவணங்களையும் பரிசீலனை செய்து நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்காங்கன்னா, மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நிபந்தனைகள் மென்ஷன் பண்ணி அதை மீறும் பட்சத்தில் ரத்து செய்கிறதுக்கு அவங்களுக்கும் வருவாய் கோட்டாளர்களுக்கும் அதிகாரம் இருக்குது. நிபந்தனைகள் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் அவங்க இருக்கும் பட்சத்தில் அதை ரத்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஏதோ அமௌண்ட் பே பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வழிவகை இருக்குது. ஆதலால் இந்த வழக்கில் மாவட்ட ஆட்சியர் கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து செல்லாது. ஆனால் அவங்களுக்கு பராமரிப்புக்காக அவங்க கொடுக்க சொன்ன அந்த அமௌண்ட் வந்து 2000 ரூபாய் மிகவும் சிறியதாக இருப்பதனால இனி வரும் இந்த நாட்கள் முதல்
அந்த பையன் வந்து அந்த அம்மாவுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்ப்பு கொடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர் கேன்சல் பண்ணதை அந்த உத்தரவு செல்லாது, மீண்டும் அந்த பையன் பேருக்கு இந்த தான சட்டங்கள் பத்திரம் செல்லும் சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதில் ஏதாவது திருப்தி இல்லை என்றால் அந்த தாயார் வந்து சிவில் கோர்ட்டை அணுகி நீதியை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு இதில் எதுவும் அப்ஜெக்ஷன் இருந்தால், கொடுத்த தீர்ப்பில் எதுவும் அப்ஜெக்ஷன் இருந்தால், உங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னா நீங்கள் சிவில் கோர்ட்டை அணுகி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இந்த தீர்ப்பினுடைய நகல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது போக தான செட்டில்மெண்ட் பற்றி வருவாய்த்துறையில் ஒரு லெட்டர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க, அது என்னங்கிறது இதில் பார்ப்போம். இது வருநாட்களில் இது ஒரு தனி காணொலியாகவும் பதிவிடுறேன். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலேருந்து பதிவுத்துறைக்கும் மற்றும் ஒரு சிலருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. என்னென்னா இதில் வந்து நிறைய பார்வை குறிப்பிட்டிருக்கு பல்வேறு தீர்ப்புகள். பார்வை ஒன்றில் காணும் மாண்பமே உச்ச நீதிமன்ற தீர்ப்புறையில் தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை பதிவு செய்து கொடுத்தவருக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் அடிப்படை தேவைகளை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தால் மட்டுமே தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பார்வை இரண்டில் காணும் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பாணையில் மூத்த குடிமக்கள் தங்களது சொத்துக்களை அவரின் வாரிசுகளுக்கு தான செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுக்கும்போது மூத்த குடிமக்களை பாதுகாக்கும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்வை ஒன்றில் காணும் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்புறையில் ஒவ்வொரு முதியவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட பதிவேடுகள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் காவல் ஆய்வாளர் பராமரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மூத்தோர் நலன் காக்கும் வகையில் 2007 ஆம் ஆண்டு பெற்றோர் முதியோர் நலன் காக்கும் வகையில் சட்டமேற்றியுள்ளது. இச்சட்டத்தின்படி 60 வயது நிரம்பியவர் முதியவராக கருதப்படுவர். பராமரிப்பு என்பது உணவு உடை தங்கும் இடம் மருத்துவ வசதி ஆகும். பெற்றோர் தன்னுடைய சொத்தினால் தன்னைத்தானே பராமரிக்க இயலாத போது பிரிவு 5 ன்படி ஜீவனாம்சம் பெற உரிமை உண்டு. எனவே இனி வரும் காலங்களில் பதிவு செய்யும் தான செட்டில்மெண்ட் ஆவணங்களில் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் மாத உதவி மருத்துவ வசதி இருப்பிட வசதியை பூர்த்தி செய்யும் நிபந்தனைகளுடன் பதிவுகள் மேற்கொள்ளுமாறு அனைத்து சற்பதிவாளர்களுக்கும் ஆவணப்பதிவு எழுத்தர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சுற்றறிக்கையை பெற்றுக்கொண்டமைக்கான ஒப்புதலை மறு அஞ்சலில் அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இனி வருங்காலங்களில் தான செட்டில்மெண்ட் பண்ணாங்கன்னா அதில் வந்து நிபந்தனையோட மட்டும்தான் அந்த பத்திரத்தை பதிவு பண்ணணும் முதியோராக வந்து பண்ணும்போது அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவை வருவாய் கோட்ட அலுவலர் வந்து அனைத்து அந்த பகுதியில் உள்ள பத்திர பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்காங்க. இந்த 2 PDF ஃபைலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.